ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்டிங் தான் இது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்குண்டான கேஸ் எல்லாமே நடந்தது. இந்த கருணை அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அட்வான்ஸான டீட்டெயில் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அட்வான்ஸான நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கம்யூனிட்டி டேபை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேக்கண்ட் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே இன்டிமேஷன் கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருணை அடிப்படையில் வேலை 2023 ஒரு சூப்பரான அப்டேட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். கருணை அடிப்படையில் பணி கோரிய வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பை தளர்த்தி பணி வழங்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து துறைகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவு வந்து பிறப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் ஒரு வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த நெடுஞ்சாலைத்துறையில் ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணி நியமனம் கொடுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது கொஞ்சம் அதிகமாகிடுது. வயது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வயது அந்தோட ஏஜ் லிமிட்டை தாண்டிடுது. அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வயது தளவுகளை தாண்டி வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வேணும். அடுத்தது வயது வரம்ப தளர்த்தி பணி வழங்க வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னப்பன் இருந்தாலும் அதுக்குண்டான ஏஜ் பார் போட்டு நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸிங் நடத்தி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸில் இதுதான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் அட்வான்ஸ் டீடெயில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோடைய கான்செப்டே என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து வயது தளர்வுகள் கொடுக்கணும், இந்த கருணை அடிப்படை வேலை வாய்ப்பு எல்லாத்துக்குமே அமையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற அப்டேட்டிங் நியூஸ் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி டேபை செக் பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி அப்டேட் என்ன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில்